நான் ஜெய கார்த்திக். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆர்கனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, நமக்கு தெரிஞ்ச நம்ம பார்க்க யூஸ் பண்ணுற கண்ணு தான். ஃபர்ஸ்ட், நம்ம அம்மாவோட வயிற்றில் கன்சீவாக இருக்கிறோம் அப்படின்னா 2வது வாரத்தில் நம்மளோட கண் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது வாரத்தில் உருவாகுதுன்னா நம்மளோட கண் எவ்வளோ பெருசாக இருக்கோ, நம்ம அதில் எவ்வளோ சின்ன பகுதியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம 2வது வாரத்திலே நம்ம கண் உருவாக ஆரம்பிக்கிறதுனால தான் நம்மளோட கண் வந்து முழுமை அடைஞ்சு நம்ம பார்க்குறதுக்கு வந்து கலர்ஸ் தனியாக தெரியுது, ஷேப்ஸ் தனியாக தெரியுது, உள்ளுக்குள்ளே இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்றது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்மளோட ஐ லேஷஸ். இந்த ஐ லேஷஸ் வந்து அதோட லைஃப் டைம் வந்து ஜஸ்ட் 5 மந்த்ஸ் தானே, 5 மாதம் தான் அதோட லைஃப் டைம். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து உதிர்ந்து நம்ம தலைமுடி மாதிரியே திரும்ப அதில் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம வந்து அதை 5 மந்த்ஸ் பொறுக்க அது விழுகிறத நம்ம எடுத்து ஒன்றா அடுக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கிறது வரைக்கும் 98 அடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நியர்லி 100 ஃபீட் அது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கிங்கன்னா நம்மளோட ஐ லேஷஸ் வந்து எவ்வளோ பெருசாக அது வந்து வளரக்கூடியது, அந்த 5 மந்த்ஸ் அந்த டெத்து டைம் மட்டும் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போயிருக்கும். அப்போ நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். தேர்டு வந்து நம்ம கண்ணுக்கு இருக்கிற ஹீலிங் கெப்பாசிட்டி. நம்ம கண்ணு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆயிரும். எதுவாக இருந்தாலுமே அது சின்ன ஸ்க்ராட்சாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஏதாவது ஒரு இதாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம ப்ராப்பர் இது கொடுத்தோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே அது வந்து க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கண்ணோட ஒயிட், அந்த ஒயிட் பார்ட், அதில் வந்து பிளட்டு வந்து இருக்கவே இருக்காது, ஜஸ்ட் டிஷ்யூஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அதனால அந்த இது வந்து இந்த இன்ஜுரிஸ் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்து நம்ம வந்து ஒரு செகண்டில் 1/10 ஒரு செகண்டில் 1/10 வந்து நம்ம கண்ணை சிமிட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோமா, அதே மாதிரி 1 நிமிஷத்துக்கு மினிமம் 12 தாட்டியும் மேக்ஸிமம் 60 டைம்ஸ், அதாவது 1 செகண்டுக்கு 1 தாட்டி அந்த மாதிரி கணக்கு வச்சு நம்ம சிமிட்டுறோம், கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட். எல்லாருக்குமே ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்டில், ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மூவிஸில் பார்க்குற மாதிரி பிரிண்ட்ஸாக இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் நம்ம ஐரிஸ் அந்த கரு வளையத்துக்குள்ளே இருக்கிற அந்த தசை நார்களில் வந்து 256 தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கண் வந்து ஒவ்வொன்றையுமே ரொம்ப க்ளீனாக ஸ்கேன் பண்ணுறதுனால அதுக்கு வந்து தனித்தனியாக 256 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து வந்து நம்ம கண், அதை பற்றி நம்ம பேசணுன்னா நமக்கு ஞாபகம் வர்றது கண்ணீர் தான். குழந்தைகள், பிறந்த குழந்தைக்கு வந்து கண்ணீர் வந்து வராது, அது அழுகிறப்ப கண்ணீர் வந்து வராது, அது வந்து 3வது இல்லை 4வது மாதத்தில் தான் அது வந்து கண்ணீர் வந்து உருவாக ஆரம்பிக்கும் கண்ணில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அம்மாவை கூப்பிடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை யாராவது கவனிக்கவும் நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது அடிபடுறதா இருக்கட்டும், அப்போ அந்த குழந்தை அழுகிறப்ப வந்து கண்ணீர் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 3வது இல்லை 4வது மாதத்துல தான் கண்ணீர் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம உடலில் வந்து 5th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம உடலில் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரெயின், அதாவது அதுக்கடுத்து நம்ம செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் அப்படின்னு நம்ம உடம்புல சொன்னோம்னா அது கண் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உள்ள வந்து நியர்லி 1 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் நர்வ்ஸ் வரைக்கும் பிரெயின் டு ஐ நம்ம கண்ணிலிருந்து மூளை வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது 2 மில்லியன் நர்வ்ஸ் அப்படின்னா நினச்சி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, நம்ம பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. 6th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நம்ம கண் அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட டிரான்ஸ்பரண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மைன்யூட்டான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் நர்வ்ஸ் இருக்கிற அந்த மைன்யூட்டாக இருக்கிற அந்த நர்வ்ஸை வந்து ரொம்பவே
தின்னாக இருக்கும், இல்லை ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்பவே பார்த்துக்க வேண்டிய, அதை வந்து க்யூர் பண்ணுறதுன்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, இன்னொன்று ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பழைய சிலர் வந்து பிளைண்டாக இருக்கப்போ அந்த ஓல்டு ஐ பழைய கண்ணை எடுத்துட்டு புது கண் வைக்கிறதுக்கு வந்து அந்த நர்வ்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகும், அப்படி ஏதாவது டேமேஜ் ஆனாலும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சிலர் வந்து சொல்கிறாங்க. செவன்த் வந்து நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த விழி வெண்திரை அப்படின்னு சொன்னாங்க, ஒயிட் பார்ட், அந்த பிளாக் பிளாக் ஐரிஸை சுற்றி இருக்க ஒயிட் பார்ட்டில் வந்து பிளட்டே இருக்காது, ஒன்லி ஒன்லி டிஷ்யூஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்போ எப்படி நமக்கு வந்து கண் வந்து ஏதோ ரொம்ப லைட்டை வந்து நம்ம ரொம்ப பார்த்தாலோ இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆனால் நமக்கு ஏன் செவக்குதுன்னு ஒரு டவுட் வரும், ஆனால் செகப்பாகுது அப்படின்னு ஒரு டவுட் வரும், அது காரணம் வந்து நம்ம லைட் வந்து நம்ம கண்ணு விழித்திரை வழியா அந்த ஐரிஸ் வழியா பின்னாடி கண்ணுக்கு பின்னாடி போய் நமக்கு வந்து அட்டாக் ஆகுது, அதனால அங்கே பின்னாடி இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகி அது வந்து நம்ம கண்ணு வெள்ளையாக இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து செவக்க வைக்கிது. அதுக்கு பேர் வந்து காஸ் கோமியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, COMEAS கோமியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும், அது வந்து பிளட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கடுத்து நம்ம கண்ணை வந்து ஆறில் ஒரு பங்கு தான் நம்ம வந்து பார்க்குறோமா, எட்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஆறில் ஒரு பங்கு தான் பார்க்குறோமா, அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து அதில் வந்து நம்ம ஒரு பாகம் தான் நம்ம கண் இங்கே வெளியே பார்க்குறோம், மிச்சம் இருக்க 5 டைம்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு முட்டை மாதிரி தான் அது வந்து உள்ளே இருக்குது, அதை நம்ம முட்டையை வந்து வெளியே பார்க்குறப்ப கொஞ்சம் ஓடோட பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே பார்க்குறப்ப அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து உள்ளே வந்து வேறு பெருசாக இருக்கும் கண் வந்து, நம்ம வெளியே வந்து சின்னதாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கடுத்து 9th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் சிலர் வந்து சொல்லுவாங்க கண் வந்து வளருது, இல்லை கண் வந்து உனக்கு வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட முகம் உடல் எல்லாமே வளரும், ஆனால் நம்ம கண் வந்து அதே சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பிரெயின் கூட 16 வயசு வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நம்ம கண் வந்து ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் வளரும், ஆனால் அதுக்கடுத்து பர்த்லேருந்து டெத் வரைக்கும் ஒரே சைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் கூட 16 இயர்ஸ் பட் நம்ம கண் வந்து பர்த் டு டெத் ஒரே அளவு தான் இருக்கும், நம்ம பார்க்குறது நம்ம வளர்றதுனால ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்ணும் சேர்ந்து வளருது அப்படின்னு வந்து ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கடுத்து 9th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம பேசிக்காக நம்ம செய்கிற வேலை கனவுலையோ நிஜத்துலையோ பார்க்குறது, நம்ம எதை எந்த விஷயமா இருந்தாலும் பார்க்குறோம், வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறப்போ இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுறப்போ இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது, டிவி பார்க்குறப்ப கூட நம்ம பார்க்குறோம், தியேட்டர்ஸில் படம் பார்க்குறப்ப எல்லாத்துலேயுமே நமக்கு காமனாக இருக்கிறது வந்து பார்க்குறது. அப்படி நம்ம பார்க்குறது வந்து பார்க்குறதுனால தான் 80% ஆஃப் மெமரி வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பிரெயினில். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குது, 80% வந்து நம்ம பார்க்குறதுனால தான் மெமரி ஆகுது, மிச்சம் 20% வந்து நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் மூலயமா இல்லை நம்ம பேசுறது கேட்கறதுனாலவோ இல்லை ஸ்மெல் பண்ணுறதுனாலவோ அது நமக்கு வந்து மெமரியில் வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 10th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து இது வந்து வேர்ல்டு வைடாக சொல்லலாம், நம்ம வந்து காட் நம்ம சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா நமக்கு வந்து கண் வந்து கரெக்டாக படைக்கப்பட்டிருக்கு, ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம், கண் நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனால் நம்ம உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 39 மில்லியன் பிளைண்ட் மென் ஆர் உமன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ப முடியலன்னா 39 லட்சம் பேர் வந்து உலகத்தில் வந்து கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இது வந்து யாராவது யாருக்காவது முக்கியமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணேன், பிகாஸ் நம்ம கண் வந்து நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம், சிலர் வந்து ரொம்ப அசால்ட்டாக நினைப்போம் கண் அப்படின்னு, ஆனால் 39 லட்சம் பேர் பிளைண்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். சரி நம்ம டொனேட் பண்ணலாம், ஐ டொனேட் பண்ணலாம், நம்ம ஆர்கன் டொனேட் பண்ண மாதிரி ஐ டொனேட் பிளட் டொனேட் மாதிரி நிறைய பண்ணலாம், பட் சிலர் வந்து அவங்களோட
சுயநலம் செல்ஃபிஷ்னஸ்க்காக அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த ஐ டொனேட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாஸில் கூட நீங்கள் என்ன ஐ எம் அவைலபிள், நீங்கள் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா அட்வைஸ் பண்ணலாம். தேங்க்யூ, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.